12th மேக்ஸ் சாப்டர் 8ல எக்ஸசைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். தமிழில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள். இப்போ பாருங்கள், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் க்யூப் ரூட் ஆஃப் 27.2. இந்த சம்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்னு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 இதோட லீனியர் அப்ராக்சிமேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை யூஸ் பண்ணி க்யூப் ரூட் ஆஃப் 27.2 இருக்கு இல்லையா, இதோட அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம். இப்போ நம்ம இந்த சம் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 1/3. இங்கே வந்து க்யூப் ரூட்னு வருதுருக்கேன், இந்த 3 இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் டு த பவர் 1/3ன்னு நம்ம எழுதலாம். ஓகே, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 1/3 நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொடுத்த கிவனை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம், க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1/3ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதிலிருந்து எஃப் டேஸ் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் 1. இங்கே நமக்கு என்னன்றது என்ன என்னன்னு தெரியும், நமக்கு 1/3ன்னு நமக்கு தெரியும். எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் 1னா 1/3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் எல்சியம் எடுக்கணும் இல்லையா. 1/3 - 1னா ரெண்டுக்கும் எல்சியம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த 1க்கு கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்குவோம் 3னு. இப்போ இந்த 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 3 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், க்ராஸ் மல்டிப்ளை. இப்போ 3 வச்சு இந்த சைடு பண்ணும்போது -3னு கிடைக்கும். -3லேருந்து 1 போச்சுன்னா -2/3. ஓகேவா, உங்களுக்கு எல்சியம் எடுக்க தெரியும் இல்லையா, அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல என்ன கிடைக்கிது, 1/3 - 1னா என்ன அர்த்தம், -2/3 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1/3 எக்ஸ் எக்ஸ் டு த பவர் -2/3. ஓகேவா, எஃப் டாஸ் எக்ஸ். இப்போது இதை என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த எக்ஸு வந்து நியூமரேட்டரில் இருக்குது, மேலே இருக்குது, மேலே இருக்க எக்ஸு கீழே வந்துச்சுன்னா என்னாகும், அதோட பவரோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, 1/3. இந்த எக்ஸு வந்து கீழே வந்துடும் இல்லையா, எக்ஸு கீழே வரும்போது எக்ஸ் டு த பவர் 2/3. இந்த -2/3 என்னவாயிருக்கு, 2/3ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எஃப் டாஸ் எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட்டோட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 27. எக்ஸ்னாலும் எக்ஸ் நாட்னாலும் ஒன்று தான். நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் தான், எஃப் டாஸ் எக்ஸ் நாட்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் நாட்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னது, எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டாஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இப்போ இதை நம்ம பார்த்துடலாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம வந்து இந்த 27 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 27 - 1/3. ஓகே, இந்த 27ன்றது எந்த நம்பரோட க்யூபு அப்படின்னு பார்த்தோன்னா, 3 × 3 × 3 = 27. அப்போது இந்த 27 எப்படி எழுதலாம்னா, 3³ எழுதலாம் இல்லையா, 3³ ஏற்கனவே இந்த 3³ பவர்னு சொல்லிட்டு 1/3 இருக்குது. அப்போது இந்த பவர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதுவும் பவர் தான் இதுவும் பவர் தான். ஸோ ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டுன்னு போடுவோம், அப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 - 1 இருக்குது, 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் நாட் இதோட லீனியர் அப்ராக்சிமேஷனை கண்டுபிடிச்சி, அப்புறம் இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் சம். இப்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து எஃப் டேஷ் எக்ஸ் நாட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 எக்ஸ் டு த பவர் 2/3. இந்த எக்ஸில் எக்ஸுக்கு பதில் நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 27 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/3 × 27 - 2 வந்து 2/3. அதே மாதிரி தான் இந்த 27ன்றது 3³. அப்போ 3³ன்னு போடுறோம், இந்த பவர் இந்த க்யூபையும் இந்த 2/3யும் ஆட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 3² இருக்கும். ஓகே,
27ன்றது என்னது 3 cube. அப்போ 3 cube போது இங்கே ஏற்கனவே இந்த பவர் வந்து 2/3 இருக்கு இல்லையா, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 3 கேன்சல் ஆகிடும், 3 squared இருக்கும். 3 squared வேல்யூ என்னது 9. அப்போது 3 × 3 squared என்ன அர்த்தம், 3 × 9 அர்த்தம். அப்போது 3 × 9 என்ன அர்த்தம், 3 × 9 மல்டிப்ளை பண்ணால் 27. அப்போ 1/27 தான் f'x0 வேல்யூ. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ lx இஸ் ஈக்குவல் டு f(x0) ப்ளஸ் f'x0 இன்ட்டு x-x. இப்போ பாருங்களேன், இந்த f(x0) வேல்யூ என்னது 3 ப்ளஸ் f'x0 வேல்யூ என்னது 1/27 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இந்த x0 வேல்யூ என்னது 27. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 1 × 9 அதே தான் இங்கே வரும். அப்போ 3 + x − 27 / 27 வருது. இப்போது இந்த இதுக்கு வந்து நம்ம எல்சியம் எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம எல்சியம் எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன கிடைக்கும், இப்போ பாருங்கள் lx இஸ் ஈக்குவல் டு 3 + x − 27 / 27. இப்போ இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 27 கீழே போட்டுக்குருவோம். இந்த 27 வச்சு 3 மல்டிப்ளை பண்ணால் 81. இதே இந்த 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே கிடைக்கும். அப்போது இந்த 81லேருந்து இந்த 27 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 54 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸு +54. ஏன்னா +81லேருந்து −27 மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும், +54. அப்போது எக்ஸ் +54 / 27 இதுதான் lx. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 27.2 என்ன அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போது f(27.2) அப்ராக்சிமேட் l(27.2). இப்போ நம்ம கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸு அப்படின்ற பதில் நம்ம 27.2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 27.2 நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்னது, எக்ஸு. இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா, இதில் இந்த 27.2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதில். அப்போது இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 81.2 கிடைக்கும் / 27. இதை இந்த வந்து இதால் டிவைட் பண்ணோம்னா 3.0074 இந்த வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், √27.2 இதோட வேல்யூ தானே நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், அப்ராக்சிமேட் 3.0074. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.